ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். தீபாவளி நெருங்கிட்டு இருக்கு, ஸோ வீட்டை நம்ம டீப் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். இந்த வீடியோவில் நான் என்னோடய பூஜா யூனிட்டை எப்படி டீப் கிளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் எங்கள் பூஜா யூனிட். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராரும், மேலே வந்து நாலு பெல்லும், ஸ்ரீனிவாசர் தாயாரை வந்து கிளாஸில் எம்பெட் பண்ண மாதிரி ஒரு டிசைனும் கொடுத்துருக்கோம். எங்களோட பூஜா யூனிட் வந்து கிச்சன்லே தான் இருக்குது, ஸோ கிச்சனோட கேபினட்ஸ் கலரை மேட்ச் பண்ணுற மாதிரி மெஜந்தா அண்ட் ஒயிட் கலர் மைக்காவே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டீப் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல எல்லா பெருமாள் ஃபோட்டோவையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் பூஜா யூனிட்லேருந்து. ஸோ இப்படி தான் இருக்குது பூஜா யூனிட். நிறையா கரைலாம் இருக்குது, ஏன்னா நம்ம டெய்லி விளக்கெலாம் ஏற்றுவோம், அதனால் கரை படுறது இயல்பு தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மலான ஒரு சோப் லிக்விட வச்சு எல்லாத்தையுமே வைப் பண்ணி எடுத்துட்டேன். சுத்தமாக ஈரம் இல்லாத அளவுக்கு வைப் பண்ணி இந்த மாதிரி க்ளீனாக எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் ஒட்டி வச்சுருக்கிறதுனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். இங்கே பூஜா யூனிட் டிசைன் பண்ணுறச்சேவே ஷெல்ஃப் மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபோட்டோஸை ஈஸியாக அப்படியே பிளேஸ் பண்ணிடலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் செப்பரேட்டாக ஆணி அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதை தவிர இது வந்து ரிமூவபிள் ஷெல்ஃபு, ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது கரைப்பட்டால் கூட எடுத்துகிட்டு வைப் பண்ணி எடுத்துக்கலாம். அதை தவிர ஷெல்ஃபோட அகலம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வைக்காதீங்க. நம்ம துணி ஷெல்ஃப்லாம் வைக்கிற அளவுக்கு பெருசாக வைக்காதீங்க. பூஜா யூனிட்டில் கால்வாசி வைங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்க வைக்கிறச்சே ரொம்ப சின்னதாக வச்சுட்டாங்க, அதனால கொஞ்சம் பெருசாக வச்சுட்டாங்கன்னு கேட்டு வச்சதுனால எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹோல் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, பூஜா யூனிட்டில் கண்டிப்பாக ஒரு கிரானைட் ஸ்லாப் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கோலம் போடுறதுக்கோ இல்லைனா விளக்கேற்றுறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். வுட்டில் விளக்கேற்றினாலாம் வுட்டு வந்து வீணாக போயிடும். பூஜா யூனிட் டிசைன் பண்ணுறச்சேவே உங்கள் பெருமாள் ஃபோட்டோ எவ்வளோ பெருசு இருக்கோ அந்த அளவுக்கு ஷெல்ஃபை டிசைன் பண்ணிக்கோங்க. அதாவது பெரிய ஃபோட்டோலாம் குரூப் பண்ணிக்கோங்க, மீடியம் சைஸ் ஃபோட்டோலாம் குரூப் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி குரூப் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு ஷெல்ஃப் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. நாங்கள் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம், நீங்கள் இப்போ பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பெருமாள் சன்னதியிலேருந்து எடுத்து வச்சுருக்கிற எல்லா ஃபோட்டோஸும் இருக்கும் இல்லையா, பெருமாள் ஃபோட்டோஸ், அதை எல்லாத்தையுமே வந்து ஒரு க்ளீனான ஒரு வெட் கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சி முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் எங்கள்கிட்ட இருக்கிற பெருமாள் ஃபோட்டோஸ். ஸோ எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ மேலே வந்து கொஞ்சம் பெரிய ஷெல்ஃபு, ஸோ பெரிய பெருமாள் ஃபோட்டோவை நான் அங்கே பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணால் போதும், இதுக்கு தனியாக ஆணிலாம் அடிக்கணும்னு இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு பெருமாள் ஃபோட்டோஸ் பிளேஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேப் இருக்கிற மாதிரி அளந்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே கொஞ்சமாக கேப் விட்டு தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இங்கே ரெண்டு ஃபோட்டோஸ் வச்சாச்சு. அடுத்தது மூணாவதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வைக்கலாம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் அடுக்கிக்கிட்டே போவாங்க பூஜா யூனிட்டில், நிறைய பெருமாள் ஃபோட்டோவாக ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றுக்கு பின்னாடி அப்படியே நிறைய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அளவாக வச்சுக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதை மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பெருமாள் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நம்ம அடுக்கியாச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது, ஆர்கனைஸ்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து அன்னலக்ஷ்மி. அன்னலக்ஷ்மிங்கிறது அரிசிக்கு மேலே வைக்கணும், ஸோ அரிசிக்கு மேலே நான் அன்னலக்ஷ்மியை வச்சுருக்கேன், ரொம்ப நல்லது அது. அடுத்து நம்ம கிரானைட் ஸ்லாப்பில் தான் எப்போவுமே நம்ம கோலம் எல்லாமே போடுவோம். ஸோ எடுத்துகிட்டு நம்ம வைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இடத்த டெய்லியுமே. ஸோ அந்த இடத்துல வெறும் ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சுக்கோங்க, ஸோ எடுத்துகிட்டு க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பூஜா யூனிட்டோட ட்ராவை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தாங்க வச்சுருக்கேன், ஜஸ்ட்டு குங்குமம், மஞ்சள், சந்தனம், அப்புறம் திரிநூல், ஊதுபத்தி, சாம்பிராணி, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கோலம்லாம் போடுவோம் இல்லையா பெருமாள் சன்னதிக்கு, அந்த கோலம் போடுற அச்சு எல்லாம் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ட்ராவை அதுக்கப்புறம் பூஜா யூனிட்டை எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப நீட்டாக ஆயிடுது தீபாவளிக்கு. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கோலம்லாம் கூட போட்டாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது. பாருங்கள் நம்ம கோலத்தை பார்க்கலாம். அடுத்தது ஐஸ்வர்யம் கோலம் தான் நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி, ஸ்ரீராம ஜெயம், அதுக்கப்புறம் சங்கு சக்கரம் அதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்குது. பாருங்கள் ரொம்ப டிவைன்லியாகவும் இருக்குது. டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் ரொம்ப ஆஸ்பீஷியஸான டேஸு. ஸோ விளக்கு நம்ம தேய்க்கிறது வந்து மண்டே நைட்டும் தேர்ஸ்டே நைட்டும் வச்சுக்கலாம். ஸோ வாரத்துக்கு ரெண்டு தடவை விளக்கு தேய்ச்சிட்டிங்கன்னா விளக்கு வந்து ஆயில் பிசுபிசுப்பு இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம பெருமாளுக்கு விளக்கு ஏற்றிடலாம்.
ஸோ இந்த வீடியோவில் பூஜா யூனிட்டை எப்படி டிசைன் பண்ணுறது, ஒரு மாடர்ன் லுக்கோட டிவைன்லி லுக் எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம். அதை தவிர அதை எப்படி டீப் க்ளீன் பண்ணி எப்படி ஆர்கனைஸ் பண்ணணுங்கிற நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.